உரையாற்றி அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய தோழர்களே, செவிமடுத்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தோழர் திருமுருகன் அவர்கள் இந்த குறும்படம் விற்பனையாக வேண்டும் என்ற கருத்தை இங்கே எடுத்துச் சொன்னார். நான் எங்கள் இயக்கத்தின் சார்பாக 200 தகடுகளை வாங்கிக் கொள்கிறேன் என்று அறிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, இது ஆவணப்படம் ஆவணப்படம் என்று சொல்லப்படுகிறது. இது இதை பார்த்த பிறகு இது ஒரு கலைப்படம் என்பதுதான் எனக்கு புரிகிறது. அவ்வளவு கலை நேர்த்தியோடு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவணப்படம் என்றால் சில தகவல்கள், வறட்சியான பேட்டிகள், இப்படியாக பொதுவாக நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஆவணங்கள் தேவை, அந்த சான்றுகள் தேவை. ஆனால் சான்றுகள், ஆவணங்கள் எல்லாவற்றையும் கலை நேர்த்தியோடு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பெரிய அளவுக்கு உழைத்திருப்பார்கள். இங்கே தோழர் திருமுருகன் சொல்லும்போது நம்முடைய சரவணன் அருண் இவர்கள் எல்லாம் விடிய விடிய வேலை செய்தார்கள் என்று சொன்னார். பல தோழருடைய உழைப்பு. மேதமை என்பது வியர்வை, மேதமை என்பது நினைவாற்றல், மேதமை என்பது விடாமுயற்சி என்று கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னதாக ஒரு நூலிலே குறிப்பிடுவார்கள். அந்த வியர்வையும் உழைப்பும் விடாமுயற்சியும் நினைவாற்றலும் தேடி கண்டுபிடிக்கின்ற ஆற்றல், தேடி கண்டுபிடிக்கின்ற ஆற்றல் இருந்ததனால்தான் உலகத்தின் பல இடங்களில் நடந்த நிகழ்வுகள் எங்கெங்கே காட்சியாக்கப்பட்டிருக்கின்றன என்று அறிந்து அவற்றை இங்கே கோத்திருக்கிறார்கள். இந்த படம் கோப்பு செய்த எடிட்டிங் முறை என்பது அதிசயிக்கத்தக்க வகையில் இருந்தது. ஆமா, உண்மையிலேயே கைதேர்ந்த ஒரு எடிட்டர் செய்திருக்க வேண்டும். அப்படி எடிட்டிங் செய்திருக்கிறார்கள், காட்சிப்படுத்தல் அப்படி இருக்கிறது. அப்படி காட்சிகள் மாறுவதும் சிறப்பாக இருக்கிறது. அறிவார்ந்த இளைஞர்கள் லட்சிய தாகத்தோடு இந்த பாலைவனமாகும் காவேரி டெல்டா என்ற இந்த குறும்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு, அவர்கள் அனைவருக்கும், மே 17 இயக்க தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனம் நிறைந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அறிவு கூர்மை என்பதுதான் வெல்லும். நம்முடைய ஆள்பலம் போதாது. ஆள்பலம் இருப்பது வலிமைதான். ஆனா ஆள்பலம் மட்டும் இருக்கிறது, அறிவு கூர்மை, அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லை என்றால் தோற்று விடுவோம். அதனாலதான் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு 3 விழுக்காட்டினருக்கு 97 விழுக்காட்டினர் அடிமையாக இருக்கிறார்கள். இருக்கிறோம், இருக்கிறார்கள். என்ன 3 விழுக்காடு சொல்றோம், இன்னும் அவர்களுடைய ஆதிக்கத்தை நீக்க முடியவில்லையே. அவர்களுடைய மொழி ஆதிக்கத்தை இன்னும் நீக்க முடியவில்லையே. நம்மில் ஆள் பிடித்து விடுகிறார்கள், நம்மவர்களை குழப்பி ஆள் சேர்த்துக் கொள்கிறார்கள். நம்மவர்களை நம் பக்கம் திருப்புவதற்கான அறிவு கூர்மையும் ஆற்றலும், அதை பயன்படுத்தக்கூடிய திறமையும் இருந்தால்தான் வெல்ல முடியும். இந்த இளைஞர்கள் அப்படி மிக்க ஆற்றல் மிக்க, அறிவு கூர்மை மிக்க, அதை பயன்படுத்தும் திறமை மிக்க இளைஞர்கள் என்பதுதான் இந்த படம் வெளிப்படுத்துகிறது. சொற்கள், இந்த உரையாடல் யார் எழுதினார்கள் என்று கேட்டேன். திருமுருகன் பலர் எழுதணும்னார். ஏன்னா ஒருவர் பெயர் வந்துடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். திருமுருகனே இந்த படத்துல இல்லை. கடைசியா எங்களோட சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா வர்றார் திருமுருகன், அவ்வளவுதான். அப்படி ஒரு கூட்டு முயற்சி, தனிநபருக்கு முக்கியத்துவம் வேண்டாம் என்றும் கருதுகிறார்கள். தனிநபர் ஆற்றலையும் போற்ற வேண்டும். இந்த உரையாடல்கள் நறுக்கு தெரித்தார் போல சிறந்த உரையாடல்கள். குரல் கொடுத்த வெங்கட பிரகாஷ் அந்த உரையாடலுக்கென்றே உரிய மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது ரெண்டும் பொருந்தி வருது. இந்த உரையாடலும், அதற்கு அதை ஒலிக்கின்ற வெங்கட பிரகாஷ் அவர்களும், அது சேர்ந்து மிக பொருத்தமாக வந்திருக்கிறது. இந்த சொல்லை சரியா பயன்படுத்தணும். நம்முடைய தமிழ்ச்சமரனை பாராட்டும் பொழுது திருமுருகன் சொன்னார்,
இந்திய கொடியை எரித்து என்று சொன்னார். சர்வசாதாரணமாக சரியான சொல்லை போட்டார். ஏன்னா நம்முடைய தேசியம் தமிழ் தேசியம் தான், இன்னொன்றை அந்த பெயரால் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால் அவர் சரியாக சொன்னார். அதே போல வெங்கட பிரகாஷ் அந்த உரை, அந்த அது யார் எழுதினார்களோ தெரியாது, அந்த பெரிய அந்த படத்திலே அவர் சொல்லும் பொழுது இந்த மீத்தேன் திட்டத்தை கைவிடவில்லை என்றால் வரலாறும் வரைபடமும் மாற்றப்படும் என்றார். கவனித்தீர்களா? இதுல இந்த வரைபடம் மாற்றப்படும் என்ன சாதாரணமா? நாங்கள்லாம் பகிரங்கமா சொல்லுவதை கலை நேர்த்தியோடு சொல்லி இருக்கிறார்கள். பகிரங்கமாகவும் சொல்லணும், கலை நேர்த்தியாகவும் சொல்லணும், ரெண்டும் ஒன்று சேர வேண்டும். அப்படி சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இது நம்முடைய தமிழர்களுக்கு அப்படித்தான் இருந்தது. வளவளா குழகுடா என்று பேசுவதோ, இரும்பு கிட்டாட்டா செருப்புக்கு பேட்டா என்று பேசுவதோ தமிழர் மரபு கிடையாது. சரியா சொல்லணும். அதுக்காக தான் ஒரு தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரமே சொன்னா, செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் கேள்வியும் பதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த படம் தொடக்கத்திலேயே இந்த குடபுலவியனார் எழுதின பாட்டு, அது புறநானூற்று பாட்டு, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை சொன்ன பாடல் அது. பாண்டிய மன்னா, நீ பெரிய பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்கிறான், அது உனக்கு நிலைப்பை தராது இந்த உலகத்துல. நீ செத்து போன பிறகு உன் பேர் இருக்க வேண்டும் என்றால் நீ பெற்ற வெற்றிகள் அல்ல. அதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வந்து கடைசியில இது கேள், நான் சொல்றேன் இது கேள் என்று சொல்லுவார் குடபுலவியனார். அது ஒன்னொன்னு வரையறுப்பு. உயிர் எனப்படுவது உணவின் பிண்டம், உணவால் தான் உயிர் இருக்கு. சரி, உணவு என்றால் என்ன? நிலத்தோடு நீரும் சேர்ந்தால் அப்போதான் உணவு வரும். நிலத்தோடு நீரை சேர்ப்பது யாரு? அரசனுடைய வேலை, அரசுடைய வேலை. பெரிய புஞ்சை நிலம் நிறைய கிடந்தாலும் அதனால பயன் இல்லை. நிலம் நெளி மருங்கு எங்கும், நிலம் எங்கெங்க பள்ளமா இருக்கோ அங்கெல்லாம் ஏரிகளை, தண்ணீரை தடுக்கக்கூடிய ஏரிகளை வெட்டு, கரைகளை போட்டு தண்ணீரை தடு. அதை தடுத்தா அப்படி தண்ணீரை தடுத்தோர் தட்டோரம்ம இவன் தட்டோரே. நீ அதை தடுத்தியன்னா உன் புகழ் இங்க தங்கி நிற்கும் இறந்த பிறகு. இல்லை என்றால் தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே, அதை செய்யவில்லை என்றால் உன் புகழும் இங்க நிலைக்காது என்று முடிப்பார். அந்த பாடலை தேர்ந்தெடுத்து நம்முடைய தோழர்கள் இந்த படத்தின் தொடக்கத்தில் சிறப்பாக போற்றுகிறார்கள். அனைத்து வகையிலும் பாராட்டக்கூடியது. அடுத்து இந்த காவேரி படுகை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஐயா காந்தி அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள் அந்த நேர்காணலில், இந்த படத்துல தோகூரில் இருந்து நாகூர் வரை என்று சொல்லுவோம், அதாவது கல்லணையில் இருந்து நாகூர் வரை இந்த மூன்று மாவட்டங்கள், இன்னும் சேர்த்தால் இந்த பக்கம் சிதம்பரம் காட்டுமன்னார்குடி, இதெல்லாம் காவேரி படுகை. இது போல ஒரு சமவெளி எங்கேயும் கிடையாது, இந்தியாவிலும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கிடையாது. மலைகள் குன்றுகள் குறுக்கிடும், சாகுபடி செய்ய முடியாத நிலங்கள் குறுக்கிடும், இது எதுவுமே குறுக்கிடாத ஒரு பெரிய சமவெளி பரப்பு. ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தா ஐயா காந்தி சொன்னது போல 22,000 கிலோமீட்டருக்கு வாய்க்கால்கள் சிலந்தி வலை போல் தோன்றும். சோழமண்டலத்தின் கீழே சிலந்தி வலை போல் அந்த வாய்க்கால்கள். இதெல்லாம் சோழர்கள் காலத்துல, கரிகால் சோழன் காலத்துல, அதற்கு பிறகு வந்த சோழர்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் எல்லாம் உருவாக்கப்பட்டது. வெள்ளைக்காரன உருவாக்கினான். இப்ப ஏ கிளாஸ் சேனல், பி கிளாஸ் சேனல் என்று பொதுப்பணித்துறையில் சொல்கிறார்களே, இதையெல்லாம் இன்றைக்கு உருவாக்கினார்கள். ஒரு வெற்றி பெற்றால், மன்னன் வெற்றி பெற்றால் ஆற்றை வெட்டுவான். வெண்ணாறு என்பது என்ன? வெண்ணி பரந்தலை போரில் கரிகாலன் என்ற மன்னன் வெற்றி பெற்றான். அதுதான் இப்ப இதுல வந்துச்சு, கோயில் வெண்ணி. அது கோயில் வெண்ணின்னு அச்சுப்பழையா இருக்கு. கோயில் வெண்ணி என்பதுதான் கரிகாலனன் போர் நடத்திய இடம். நீடாமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கு, அம்மா அம்மாப்பேட்டை தாண்டின ஒண்ணு இருக்கு. அந்த கோயில் வெண்ணி எல்லாம் மீத்தேன்ல போகுது. அந்த வெண்ணில வெண்ணி பரந்தலை அதன் பேர், அதுல வெற்றி பெற்றான் கரிகாலன். அதற்காக ஒரு ஆற்றை வெட்டினான், அதுதான் வெண்ணி ஆறு. அந்த வெண்ணி ஆறு தான் வெண்ணாறு என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதுபோல ராஜராஜன் பெற்ற வெற்றிகளுக்கு அவன் ஒரு ஆற்றை வெட்டினான். அந்த ஆற்றுக்கு பேரு உய்யக்கொண்டான். திருச்சியில நடுவே வருது, உய்யக்கொண்டான். இப்படி அந்த காலத்துல
ஒரு மன்னர்கள் ஆட்சி, எதேச்சாதிகார ஆட்சி இருந்தாலும் மக்களுக்கு பயந்த ஆட்சி. ஆனால் இப்பொழுது ஜனநாயக சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இந்த ஜனநாயக சர்வாதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டும். மன்னர்கள் பயந்தார்கள் மக்களுக்கு. இந்த மன்னர்களும் மன்னிகளும் மக்களுக்கு பயப்படவே மாட்டார்கள், மக்களை ஆட்டி வைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை போல ஒரு ஓட்டு மந்தை தான் இந்த மக்கள் கூட்டம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார் 2010 பொருளாளர் போட்டிருக்கிறாரு. புரிந்துணர்வுன்னா என்ன? நான் கையெழுத்து போட நீ எவ்வளவு தருவன்னு கேட்பது, அதுல ஒரு புரிதல் உண்டாவது. 500 கோடியா 1000 கோடியா? கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் எத்தனை 100 கோடி கொடுத்ததோ தெரியல. புரிந்து கொண்டார்கள், ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். அதுதான் புரிந்து உணர்வு ஒப்பந்தம். இது ஐயாவும் இப்படித்தான் போட்டார், அம்மாவும் இப்படித்தான் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பவர்கள் வந்து பெரும்பாலும் அவர்களுக்கு பெரிய அதிகாரம் எல்லாம் கிடையாது. அரசியல் சட்டப்படி ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் முகவர்கள் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர். பன்னாட்டு நிறுவனங்கள் இவர்களை அப்படித்தான் பார்க்கிறது. ஒரு பெரிய நிலத்தரகர்கள் இப்படியாக இங்கே வந்து இந்த மண்ணிலே அவர்கள் இந்த மண்ணையே பாலைவனமாக்குவதல்ல, ரசாயன குப்பையாக்குவது, கடித்து குதறி துப்புவது. இந்த மண்ணை பாலைவனம் கூட பயன்படும். இந்த மீத்தேன் திட்டம் வந்தால் அந்த படத்தில் பார்த்தவர்கள் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், எதற்கும் அந்த மண் பயன்படாது, எதற்கும் பயன்படாது. இந்த தொழிற்சாலை மனிதர்களை வாழ வைப்பதற்காக தொழில் வளர்ச்சியா? தொழில் வளர்ச்சிக்கு பலியாவதற்கு, மக்களை பலி கொடுப்பதற்கு தொழில் வளர்ச்சியா? யாருக்கு எங்கேயோ ஒருவன் இருப்பான், அவன் கொள்ளையடிப்பதற்காக, கொள்ளை லாபம் அடிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்களை பலியிடுவதற்கான தொழில் வளர்ச்சி எதற்கு தேவை? தொழில் வளர்ச்சியை பற்றிய நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். பெருவீத தொழிற்சாலை எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். எங்கேயா இருந்தாலும் சரி, பெருவீத தொழிற்சாலை இருந்தால் அது சுற்றுச்சூழலை கெடுக்கும், மக்கள் வாழ்க்கையை பாதிக்க செய்யும், பொருளாதாரத்தையும் பாதிக்க செய்யும். அதனால்தான் இன்றைக்கு உலகமயம் சிக்கி திணறி கொண்டிருக்கிறது. பெருவீத தொழிற்சாலைகள் நீண்ட நாள் வாழாது. மக்களை அழித்து அழித்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளுமே தவிர அது தானே இயற்கையாக வாழக்கூடியது அல்ல. மண்டலங்களுக்கு ஏற்ப சிறு சிறு வீத தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். நுகர்வோருக்கும் அந்த கருத்து வளர வேண்டும், நமக்கு அந்த கருத்து வளர வேண்டும். எதை வேண்டுமானால் நுகர்ந்து தீர்க்க வேண்டும் என்ற மனப்பான்மை வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் என்ன கொண்டு வந்தாலும் நமக்கு அது வேண்டாமா, இது வேண்டாமா, மின்சாரம் வேண்டாமா, அணு உலை வந்தால் என்ன, மீத்தேன் எடுத்தால் என்ன, பணம் கிடைக்கும் அல்லவா, ஆற்றல் வேண்டாமா என்ற ஒரு நுகர்வு வெறி மனப்பான்மையை மக்களிடம் உருவாக்கிவிட்டுத்தான் இதையெல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஒரு விஞ்ஞான வழிபாட்டில் சில பேர் இருக்கிறார்கள், அது குறிப்பாக சில இடதுசாரி தோழர்கள், எல்லாரும் அல்ல, ஒரு பிரிவார். விஞ்ஞானம், விஞ்ஞானத்தில் வந்தால் எல்லாம் சரிதான் என்று வழிபாடு இருக்கிறது. அந்த மனப்பான்மையை மாற்றி தொழில் வளர்ச்சி நமக்கேற்ப எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர அமெரிக்காவை போன்ற தொழில் வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. ஐரோப்பா நமக்கு முன்மாதிரி அல்ல. அமெரிக்காவே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இங்கே தோழர் சுந்தரராஜன் சொன்னார் அல்லவா, எதற்காக அவனுக்கு தெரியாதா, ஆட்டுத்தோல் மாட்டுத்தோலை இங்கே சென்னைக்கு அனுப்புகிறான், ஆம்பூருக்கு அனுப்புகிறான். அங்கே இருந்து நாம் அதை பதப்படுத்தி நம்முடைய மண்ணை கெடுத்து நீர் வளத்தை கெடுத்து கொண்டு அவனுக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறோம். அவன் அங்கே நுகர்வு பண்டமாக அதை மாற்றிக் கொள்கிறான். ஏன் இந்த சுத்திகரிப்பதற்கு, இதை பதப்படுத்துவதற்கு, இந்த ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் பாம்பு தோலை பதப்படுத்துவதற்கு அவனுக்கு தொழில்நுட்பம் இல்லையா? அவர்கள் மண் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் தண்ணீர் பாதிக்கப்படக்கூடாது. இங்கே இருந்து இவ்வளவு இந்தியாவின் டெட்ராய்டாக சென்னையை மாற்றுகிறோம் என்றால் தமிழ்நாட்டை அழிக்கிறோம் என்று ஒரு முதலமைச்சர் சொல்வதாக அர்த்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். டெட்ராய்டு கதி என்ன ஆயிற்று? டெட்ராய்டு என்ற ஒரு நகராட்சியாக இருந்தது ஒரு சின்ன ஊராட்சியாக மாறி போய்விட்டது. தண்ணீரும் இல்லை, ஒன்றும் இல்லை, மக்கள்லாம் வெளியே போய்விட்டார்கள். வாழ தகுதி இல்லாத மண்ணாக டெட்ராய்டு இந்த கார் தொழிற்சாலையால் மாற்றப்பட்டு விட்டது. சென்னையும் செங்கல்பட்டு மாவட்டமும் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படி மாற்றப்பட வேண்டுமா? வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாவதற்காக இத்தனை வண்டிகளை இங்கேயே உற்பத்தி செய்ய வேண்டும்.
கொஞ்சம் பேருக்கு வேலை தருகிறோம் என்கிறார்கள். அந்த வேலைகளையும் வெளிமாநிலத்திலிருந்து வந்து கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இங்கிருந்தாலும் சரி, வெளியிலிருந்து வந்தாலும் சரி, தமிழர்கள் தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழலை வளத்தை அழிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எதிர்க்க வேண்டும். அதே போல வண்ண வண்ணமாக பல பல வண்ணங்களாகத்தான் நாம் உடை உடுத்துவோம், வண்ணங்களை உடுத்தலாம். அதற்காக நம்முடைய மண்ணை நீரை மாசுபடுத்தக்கூடிய வண்ண கலவைகள், ரசாயன கலவைகள் போட்டு கண்ணை கவரக்கூடிய வகையில் இருந்தால்தான் நான் உடுத்துவேன் என்று நினைக்க கூடாது. நம்முடைய நுகர்விலும் ஒரு நிதானம் வேண்டும், நுகர்விலும் ஒரு எளிமை வேண்டும், நுகர்விலும் ஒரு தற்காப்பு உணர்ச்சி வேண்டும். நம்முடைய நுகர்வு விருப்பத்தை, நம்முடைய நுகர்வு வெறியை அப்படியே வைத்துக் கொண்டு இதையெல்லாம் தடுக்க முடியாது. நம்மை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய நுகர்வு மனப்பான்மையும் நிதானப்படுத்த வேண்டியிருக்கிறது, கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய மனதையும் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. அவர்கள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு புதிய தொழில் கொள்கை வேண்டும், புதிய வேளாண் கொள்கை வேண்டும். எங்கே? தமிழ் தேசத்துக்கு வேண்டும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். இதையெல்லாம் வேளாண் சுற்றுச்சூழல் சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். வர்ணஜாதி ஒழிப்பு சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். பெண்ணுரிமையை மீட்பதும் சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். ஒரு முழுமையான, ஒரு வளமான சமூகத்தை, புதிய தமிழ் சமூகத்தை உருவாக்குவது என்பதுதான் தமிழ் தேசியம். அந்த நோக்கம் நம்முடைய மே 17 தோழர்களுக்கு, இந்த ஆவணப்படத்தை எடுத்த தோழர்களுக்கு இருப்பதால் ஒட்டுமொத்தமாக கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து கடைசியில் காட்டுகிறார்கள். தமிழர்கள் எந்த வகையில் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த படத்திலே காட்டுகிறார்கள். ஏன்? தொகுப்பாக புரிந்து கொள் தமிழா, தமிழனே, தமிழச்சியே, துண்டு துண்டாக புரிந்து கொள்ளாதே, எல்லாவற்றையும் தொகுத்து நீ ஒரு புரிதலுக்கு வா என்பதற்காகத்தான் எல்லா காட்சியும் ஈழப்படுகொலை காட்சி காட்டப்படுகிறது. கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பு போராட்டம், கடலிலே அந்த மக்கள் ஆண்களும் பெண்களும் என்று போராடுகிறார்களே, சுட வருகின்ற போலீசுக்கு முன்னால் மணலை வீசுகிறார்களே, அதெல்லாம் இந்த படத்திலே காட்டுகிறார்கள். என்னென்ன வகையிலே தமிழர்கள், தமிழ் இனம் அழிக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது என்பதை தொகுத்து இருக்கிறது. இது ஒரு முழுமையான படம். இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு நோக்கம், தொலை நோக்கம் நமக்கு வேண்டும். அதை மிகச் சிறப்பாக இந்த படம் செய்திருக்கிறது. இளைஞர்களை தோழ திருமுருகன் சொன்னது போல மூன்று தலைமுறை சேர்ந்திருக்கோம் என்றார்கள். அதுதான் சிறப்பு, அதான் சேரணும். சித்தாந்த வேறுபாடு, சித்தாந்த வேறுபாடு. என்ன சித்தாந்த வேறுபாடு? தமிழ் தேசம் அடிமையா இருக்கு, அந்த அடிமைத்தனம் முறியடிக்கப்பட வேண்டும், இறையாண்மை வேண்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வீடை கட்டின பிறகு நீங்க வீட்டுல எங்க எதை வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறது, எதை வந்து படுக்கை அறையா வச்சுக்கிறது, படிக்கின்ற அறையாக எதை வைத்துக் கொள்வது, சமையல் கட்டா எதை வச்சுக்கிறது, எல்லாம் வீடு வரட்டுங்க. வீடே நம்மள்கிட்ட இல்ல, எதிரி கையில் இருக்கு. என்ன இந்த சண்டை? வீடு எதிரிடம் இருக்கிறது. வீட்டை மீட்க வேண்டும் என்ற ஆர்வமும் வேகமும் தன்மான உணர்ச்சியும் இருந்தால் இந்த சித்தாந்த சண்டை குறையும். ஆமா, வேண்டாம் என்ற தமிழ் தேசிய தமிழனை விட முற்போக்காக சொன்னோம். யார் யாதும் ஊரை யாவரும் கேளிருந்தான். இங்கே நம்ம பல்லுயிர் சொல்றோம். நம்முடைய பல்லுவ பெருந்தகம் என்ன சொன்னார்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், பல மக்கள் ஓம்புதல் சொல்லலாம்ல. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பெரியவர் சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஐயா சொன்னார், அம்மா சொன்னார்ன்னு கேட்காத, கடவுளே சொன்னாலும் நம்பாத, சந்தேகப்படு, சந்தேகம் தீர்ந்தால் நம்பு என்றானே வள்ளுவன். நம்ம தாத்தா தானே அவன் வரிசையில் வந்திருக்கிறான். அப்புறம் ஏன் கண்மூடி மந்தையாக போகிறோம்? எனவே நாடு அடிமைப்பட்டிருக்கிறது. 7,21,00,000 மக்கள் தொகை என்று கணக்கெடுத்திருக்கிறார்கள். பிரிட்டன் நம்மளோட மக்கள் தொகையில குறைவு, 6.5 கோடி பேர். பிரான்ஸ் நம்மளோட மக்கள் தொகை குறைவு, 6.5 லட்சம். இதெல்லாம் விட கொடியவன் இலங்கை, 2.5 கோடி. அவன் ஆட்டி படைக்கிறான். ஏன்? அவனுக்கு இறையாண்மை இருக்கு, ஐநா மன்றத்துல வாக்குரிமை இருக்கு. 2.5 கோடி. நீங்க 7 கோடி பேர் என்ன ஒப்பாரி வைப்பதற்கு ஆள் சேரவில்லை என்று குப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இறையாண்மை வேண்டும், நமக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம துன்ப துயரங்களுக்கெல்லாம் விடிவு கிடைக்கும். இந்த புரிதல் வேண்டும். இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது?
ஏழு கோடி பேர் திரும்புவார்களா? ஏழு கோடி பேர்லாம் வர வேண்டியதில்லை. மக்கள் தொகையில் 15 விழுக்காடு நம்முடைய லட்சியத்தை ஆதரித்தால் போதும். களத்துக்கு வர்றவங்க 15% கூட வேண்டியதில்லை, 2% களத்துக்கு வந்தா போதும். இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டிலும் புரட்சி நடந்திருக்கு. 15% 1 கோடி 5 லட்சம், 1 கோடி பேர் நம்ம கருத்தை ஏத்தா போதுங்க. தமிழ்நாட்டில் எதுக்கு பிரமிச்சு போய் திகைச்சு போறீங்க? மற்றதெல்லாம் சாதாரண மக்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் நமக்கு எதிராக வருவோம். அந்த மக்கள்லயே அவன் நம்மளுக்கு கூட சிறுபான்மை, அவனுக்குரிய வேகம் இருக்காது. ஒரு பெரிய நீண்ட ரயில் 1 கிலோமீட்டர் இருக்கு, அதுக்கு என்ன அதை இழுத்துக்கிட்டு போறது? அது ஒரு இன்ஜின், ஒரு எந்திரம். அது எத்தனை அடி நீளம்? 50-60 அடி நீளம் இருக்குமா? அவ்வளவுதானே. அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வண்டி இழுத்துக்கிட்டு போகுது. அப்படிப்பட்ட படையாக அணிவகுப்பாக இளைஞர்கள் வர வேண்டும், லட்சியத்தோடு பெரியவர்கள் வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த இன்ஜின் தனியா ஓடக்கூடாது, மதிப்பு இல்ல. மக்களை இழுத்துக்கிட்டு போகணும், வண்டியை இழுத்துக்கிட்டு போகணும், அப்பதான் இன்ஜினுக்கு மதிப்பு. இன்ஜின் இல்லை என்றால் மக்கள் உட்கார்ந்துருக்க பெட்டி நிலையத்திலேயே கிடக்கும், எங்கேயும் போவாது. இரண்டும் முக்கியம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாகி வருகிறார்கள், அவர்கள் எல்லா ஆற்றலும் பொருந்தியவர்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இந்த பட தயாரிப்பு நமக்கு காட்டியிருக்கிறது. இளைஞர்களே, ஆண்களும் பெண்களுமாக உள்ள இளைஞர்களே, தமிழின பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். லட்சிய தீபத்தை ஏந்துங்கள், தமிழ் தேசியம் என்ற லட்சிய தீபத்தை ஏந்துங்கள். கடந்த கால சாதனைகளில் இருந்து வீரம் பெறுங்கள், கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் பெறுங்கள். நாம் சிறந்த லட்சியத்தை உருவாக்கி போகும் பொழுது வாழ்க என்பார்களோ ஒழிக என்பார்களோ என்ற தயக்கம் வேண்டாம். மாலைகள் போடுவார்களோ கல்லால் அடிப்பார்களோ என்ற மயக்கம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். லட்சிய தீபத்தை ஏற்றிக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். நாம் லட்சியத்தை அடைவோம். அந்த உணர்ச்சியை இந்த படம் நமக்கு உண்டாக்குகிறது என்று தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துக்கும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.